अस्सलाम वालेकुम स्टूडेंट्स, क्लास 11 चैप्टर 7 एक्सरसाइज 7.1 क्वेश्चन नंबर 7. इफ़ ए अब मैट्रिक्स को एंड सच दैट ए माइनस टू वै इंट ए माइनस थ्री ईक्वल टू ओन को फाइंड द वैल्यू ऑफ एक्स. सो अब रेडी मल्टिप्लाई पड़ा आंसर वो ओ मैट्रिक्स इज कॉल्ड नल मैट्रिक्स वो ईक्वल आना एक्सो आंसर कहें फर्स्ट ना गिवन एलिकवन को पाती स्टेप नमक वो ए माइनस टू आई को सो इंट ए माइनस थ्री आई को ईक्वल जीरो को ना एल मैट्रिक्स अप्ले पड़ा ए मैट्रिक्स ईन नमुक आइडेंटिटी मैट्रिक्स फॉर टू क्रॉस टू वा फर्स्ट ना एलिको फर्स्ट ना ब्राकेट ओपन वाला फर्स्ट ए मैट्रिक्स अब आंसर फोर और टू और माइनस वन और एक्स पोटेंगे सो माइनस टू इंट ई वन जीरो जीरो वन वाला क्लोज इंट ए अगेन ए आंसर फोर टू माइनस वन एक्स पोटेंगे सो माइनस और थ्री इंटू आइडेंटिटी मैट्रिक्स वन जीरो जीरो वन वो सर सो ईक्वल टू जीरो मैट्रिक्स इज कॉल्ड नल मैट्रिक्स जीरो 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 एंट्री पड़ी ओके पड़ पड़े रेट्रिक्स नहीं सप्रेट पड़ पी डायरेक्ट नहीं सप्रेट पड़ेंगे अब उल्लेको नहीं प्राडक्ट पड़ना इतने सप्रेट पड़ी आंसर सो इन नमक टू वो जीरो इं जीरो टू वो डेट नहीं सप्रेट पड़ेंगे फोर माइनस टू आंसर नमक टून पड़ोसा अत पाती टू माइनस जीरो आंसर नमक टून पेटकल इं माइनस वन वो सो इं जीरो अब आंसर नमक माइनस वन सो इं पाती एक्स और माइनस टू अब इंतजे एक्स माइनस टून वाला इतना फर्स्ट मैट्रिक्स ए माइनस टू मुझे अड़ इंट अत सेकंड पाती थ्री थ्री को आंसर पाती फोर माइनस थ्री आंसर नमक वन वो अत माइनस जीरो आंसर नमक टून वो अत माइनस वन इधर जीरो आंसर नमक माइनस वन वो इन आंसर एक्स और माइनस थ्री आंसर नमक एक्स माइनस थ्री वो सर सो ईक्वल नमक वो जीरो 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 एंट्री पड़िया நமக்கு தேவையானது x உடைய வேல்யூ தான் நம்ம கேட்டிருக்காங்க அப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணனும் அப்ப நமக்கு ப்ராடக்ட் பண்ணதுல நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்க எடுத்தா போச்சுங்களா அப்ப நமக்கு வந்து x உடைய ஆன்சர் வர மாதிரி என்ன பண்ண போறேன் இந்த செகண்ட் ரோவையும் அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் காலத்தையும் சாய்ஸ் பண்ண போறேன் அப்ப செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்னா இங்க பாருங்க செகண்ட் ரோ அப்போ ஏ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலங்கிறது கண்டிப்பாக நமக்கு இந்த எலமெண்ட் தான் வந்துச்சுங்களா அப்போ இதை நமக்கு வந்து தேவையான ஈக்குவல் ரைட் சைடு ஒரு ஆன்சர் இதை மட்டும் ஈக்குவல் பண்ணால் போதும் அப்போ இந்த ரெண்டையும் நான் ப்ராடக்ட் பண்ண போகிறேன் அப்போ ஆன்சர் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன் அப்போ ஆன்சருக்கு ஒரு மைனஸ் ஒன் போடுங்க ஸோ அடுத்து ஒரு மைனஸ் ஒன் இன்ட்டு இதை நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸ் மைனஸ் டூ வரும் சரிங்களா ஸோ ஈக்குவல் டு நமக்கு என்ன இருக்குது ரைட் சைடு ஜீரோ அப்போ ஜீரோ ஈக்குவல் பண்ணுங்க இப்போ என்ன பண்ணுங்கன்னா இதை வந்து மைனஸ் ஒன் உள்ள கொண்டு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஒரு மைனஸ் ஒன் ஒரு மைனஸ் எக்ஸு ஒரு ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ அப்போ ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் கழிச்சுன்னா ப்ளஸ் ஒன் ஒரு ஆன்சர் ஒரு மைனஸ் எக்ஸ் ஒரு ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ இந்த ப்ளஸ் ஒன் நம்ம ரைட் சைடு வந்து நம்ம எப்படி போடலாம் நமக்கு வந்து மைனஸ் ஒன்னா வரும் அப்போ ஆன்சர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் மைனஸ் மைனஸ் கேன்சல் அப்போ எக்ஸோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று அப்போ நமக்கு எக்ஸோடைய வேலைங்க கேட்டிருக்காங்க அப்போ எக்ஸோட ரிசல்ட் என்னவாக இருக்கும் நமக்கு வந்து ஒன்று இருக்கும் இதான் நமக்கு தேவையான ரிசல்ட்